வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் பயிற்சி 6.1 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெக்டர் முறையில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா என நிறுவுக. இந்த ஃபார்முலாவை நம்ம வெக்டர் முறையில் நிரூபிக்கணும். சரியா, இங்கே பாருங்கள் காசுன்னு வந்திருக்கு. காசுன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம புள்ளி பெருக்கல் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்திருக்கு, அப்போது நம்ம இந்த முதல் கால் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இந்த இதிலே ஆல்ஃபான்ற கோணம் பீட்டான்ற கோணம் வர்ற மாதிரி நம்ம எடுக்கணும். எதில்? இந்த இதில் எடுக்கலாமா? பாருங்கள், முதல்ல ஒரு வெக்டர் ஓஏன்ற வெக்டரை நம்ம குறிக்கலாம். பாருங்கள், ஓஏன்ற ஒரு வெக்டர் ஓஏ, இந்த வெக்டரை, இந்த இதனுடைய நிலை வெக்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்ற அலகு வெக்டரை நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே இந்த எக்ஸ் அச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ் அச்சு கூட சேர்த்துக்கலாம். இங்கே வந்து சேர்ற இடத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துக்கலாம்? எல்னு பேர் கொடுத்துடலாம். இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணம் ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டான வந்திருக்கு, அப்போ ஒரே கால் பகுதியில் எடுக்கணும். அப்போ இன்னொன்று பாருங்கள், இன்னொரு வெக்டர் எடுக்கலாமா? ஓபின்னு எடுக்க போகிறோம், அதுவும் இந்த இடத்துல வர மாதிரி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதான் என்னது? ஓபின்ற வெக்டர். இதனுடைய நிலை வெக்டர் என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா பி கேப்னு நம்ம எடுத்துக்கலாம். எது? ஓபி வந்து பி கேப். இப்போது இதையும் அப்படியே ஜாயின் பண்ணுவோம். எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவோம்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ஹெச்சை மீட் பண்ணோம், சந்திக்க எந்த இடம்னா எம்னு எடுத்துக்கலாமா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த கோணம் எவ்வளோன்னா பீட்டான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த முழு கோணம் ஆல்ஃபா, இந்த கோணம் பீட்டா, அப்போ இது எவ்வளோ இருக்கும்? இது எவ்வளோ இருக்கும்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போது இந்த முழு இதிலிருந்து இதை நம்ம கழிக்கிறோம், அப்போ இந்த இடத்துல வர்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரியா, இப்போ பாருங்கள் நம்ம அங்கே எடுத்து எழுதிடலாம். ஏ கேப்ன்றது ஓஏன்ற வெக்டர். கேப் வந்தாலே அது வந்து என்னது? அலகு வெக்டர். சரியா, பி கேப்ன்றது ஓபி வெக்டர் என்ற அலகு வெக்டர்கள் எக்ஸ்எச்சின் மிகை திசையில். பாருங்கள், இதான் மிகை. இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கு இல்லையா, ஓஎக்ஸ், இதான் இந்த மிகை திசை. இதிலே எடுத்திருக்கோம். இது உண்டாகக்கூடிய கோணம் ஆல்ஃபா, அதுக்கடுத்தது இங்கே பீட்டான்னு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல இந்த இது எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓஏஎல்ன்ற முக்கோணத்தை எடுக்கலாம். செங்கோண முக்கோணம், இந்த இடத்துல செங்கோணம் உண்டாகுது. சரியா, செங்கோண முக்கோணம், எந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா செங்கோண முக்கோணம் ஓஏஎல். இதில் காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ காஸ் தீட்டா அப்படின்னா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ செங்கோணம் இங்கே இருக்குது, இது வந்து கர்ணம், கோணம் இங்கே இருக்குது, அப்போ இது வந்து எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். அப்போ அடுத்துள்ள பக்கம்னா என்ன? ஓஎல், ஓஎல் வெக்டர். நமக்கு என்ன அளவு தான் வேணும்? அப்போ மாடல்ஸ் போட்டுக்குங்க. பை கர்ணம் என்ன? ஓஏ வெக்டர். ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு, இந்த ஓஏ வெக்டர் வந்து அலகு வெக்டர், அப்போ இது வந்து ஒன்று, ஒன்றுக்கு மட்டும் எடுத்தால் ஒன்று தான். அப்போ ஓஎல் வெக்டர் பை ஒன்றுன்னு நமக்கு என்ன தான் வரும்? ஓஎல் வெக்டர் தான் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு இதனுடைய எண் அளவு தான் தேவை. அப்போ ஓஎல் என்னவாக இருக்கும் பாருங்கள்? ஓஎல் வெக்டர் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டர் காஸ் தானே, காஸ் ஆல்ஃபா. இது வந்து எந்த திசையில் இருக்குது பாருங்கள்? எக்ஸ்எச்சில் இருக்கக்கூடிய வெக்டர் திசை ஐ, இன்னும் இதில் இருக்கக்கூடிய வெக்டர் திசை நம்ம ஜேன்னு எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் ஓஎல், ஓஎல்ன்றது எக்ஸ்எச்சில் இருக்குது, அப்போ இது வந்து எந்த திசை? ஐன்ற திசை. அப்போ இந்த இடத்துல ஐ கேப். சரியா, இல்லை ஐ வெக்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஓஎல் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி சைன் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு, இது பாருங்கள் எந்த பக்கம் பை எந்த பக்கம்? எதிர்ப்பக்கம் பை கர்ணம். எதிர்ப்பக்கம் வந்து என்னது? எல்ஏன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏஎல்னு எடுத்துட்டாலும் சரி, எப்படின்னா எடுத்துக்கலாம். நம்ம எல்ஏன்னு எடுத்துக்கலாமா? எல்ஏ மாடுலஸ், ஏன்னா நமக்கு என்ன அளவு தான் வேணும்? பை கர்ணம் என்ன? ஓஏ வெக்டார். ஓஏ ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் பாருங்கள்? இங்கே ஓஏன்றது அழகு வெக்டர், அழகு வெக்டர்னா ஒன்று. அப்போ எல்ஏ வெக்டர் பை ஒன்றுனா நமக்கு என்ன வரும்? எல்ஏ வெக்டர் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாடல்ஸை எடுத்துகிட்டு நம்ம எல்ஏ மதிப்பை கண்டுபிடிக்கலாம். எல்ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன? சைன் ஆல்ஃபா. இந்த எல்ஏன்றது வந்து எந்த திசையில் இருக்குது பாருங்கள்? எல்ஏ ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்குது, ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருந்தால் அது வந்து என்ன வெக்டர்? ஜே வெக்டர். இந்த இடத்துல ஜே கேப் போட்டுக்கலாமா?
ஜே கேப். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எல்ஏ வெக்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது வேறு செங்கோண முக்கோணம் எடுக்க போகிறோம். எந்த செங்கோண முக்கோணம்னா செங்கோண முக்கோணம், நம்ம எடுக்க போகிற செங்கோண முக்கோணம் இதை எடுக்க போகிறோம், ஓஎம்பி எடுத்துக்கலாமா. ஓஎம்பி இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், காஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் பீட்டானா எந்த பக்கம் போய் எந்த பக்கம், அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம். அப்போ இதுதான் அடுத்துள்ள பக்கம், இது வந்து கர்ணம், இது வந்து எதிர்ப்பக்கம், சரியா. அப்போது அடுத்துள்ள பக்கம் பாருங்கள், இந்த முழு நீளம் ஓஎம், கர்ணம் என்ன ஓபி. அப்போ ஓஎம் பை, அதாவது ஓஎம் வெக்டர் மாடுலஸ் அதாவது நமக்கு என்னளவு தான் வேணும், பை ஓபி வெக்டர், மறக்காமல் மாடுலஸ் போட்டுங்க, சரியா. இப்போ பாருங்கள் ஓபின்றது என்ன வெக்டர்னா அலகு வெக்டர், இதோட மதிப்பு ஒன்று. அப்போ நமக்கு என்ன வந்துட்டோம், ஓஎம் மட்டும்தான் வரும், மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டர் மட்டும்தான் வரும். இந்த மாடுலஸை நீக்கிட்டு நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஓஎம் வெக்டர் ஈக்குவல் டு காஸ் பீட்டா, இது வந்து ஓஎம் எதில் இருக்குது பாருங்கள், ஓஎம்ன்றது எக்ஸ்எச்சில் இருக்குது. அப்போ எக்ஸ்எச்சில் இருக்கக்கூடிய திசை என்ன, ஐ கேப், இந்த இடத்துல ஐ கேப். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும், ஐ கேப் போட்டுக்கணும், சரியா. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஓஎம் வெக்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது காஸ் காஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, சைன் கண்டுபிடிக்க போகிறோம். சைன் பீட்டா, சைன் பீட்டானா எந்த பக்கம் பை எந்த பக்கம், எதிர்ப்பக்கம் பை கர்ணம். எதிர்ப்பக்கம் பாருங்கள் எம்பி, எம்பி பை ஓபி, எம்பி பை ஓபி. எதிர்ப்பக்கம் வந்து எம்பி வெக்டர் பை ஓபி வெக்டர், எல்லாம் மாடுலஸ் போட்டுங்க. இது வந்து என்னென்னா எண்ணளவு, அதனால் மாடுலஸ், சரியா. இந்த ஓபி வெக்டர் வந்து அலகு வெக்டர் நம்ம மேலே எழுதியிருக்கோம். அப்போ அலகு வெக்டர் இதோட மதிப்பு ஒன்று. அப்போ என்ன மட்டும் வரும், மாடுலஸ் ஆஃப் எம்பி வெக்டர் மட்டும் நமக்கு வரும். இந்த மாடுல்ஸை நீக்கிட்டு நமக்கு எம்பி வெக்டர் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன செஞ்சிங்களா, சைன் பீட்டா. இந்த எம்பி வந்து எதில் இருக்குது பாருங்கள், எம்பி ஒய்ஹெச் கிணையாக இருக்குது. அப்போ இது வந்து திசை வெக்டர் என்ன, ஜேன்றது திசை வெக்டராக இருக்கும், ஜேன்றது திசை வெக்டர். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான நான்கு மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது அப்படி இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம பாருங்கள் ஏ கேப், ஏ கேப்னா என்னென்னா ஓஏ வெக்டர். இந்த இது பாருங்கள் ஏ கேப்ன்றது ஓஏ வெக்டர். இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்கள், ஓலேருந்து ஏ இங்கே போகணும், எப்படி போகலாம், ஓலேருந்து எல், எல்லிலேருந்து ஏ, இப்படி போகலாம் இல்லையா. அதை தான் நம்ம இந்த இடத்துல மாற்றி எழுத போகிறோம். அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு என்னது, ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்ஏ வெக்டர். அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள் காஸ் ஆல்ஃபா ஐ, மாற்றிக்கலாமா, காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் எல்ஏ வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன சைன் ஆல்ஃபா ஜே கேப், சைன் ஆல்ஃபா ஜே கேப், இது வந்து ஏ கேப். அதுக்கடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பி கேப் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் பி கேப், பி கேப்னா என்னது வந்து ஓபி வெக்டர். பாருங்கள் இதான் என்னது பி கேப்பு, ஓபி வெக்டர். அப்போ ஓலேருந்து பி எப்படி போகலாம், ஓலேருந்து எம், எம்லேருந்து பி. அப்போ மாற்றி எழுதலாமா, ஈக்குவல் டு ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர்னு மாற்றி எழுதலாம். ஓஎம் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன காஸ் பீட்டா ஐ, காஸ் பீட்டா ஐ கேப், சரியா. ப்ளஸ் எம்பி, எம்பி இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன சைன் பீட்டா ஜே, சைன் பீட்டா ஜே கேப், இது வந்து என்னென்னா பி கேப். இப்போ இது ரெண்டே நம்ம பெருக்க போகிறோம், எதை எதை, ஏ கேப் டாட் பி கேப். ஏ கேப் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே, காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஜே, சைன் ஆல்ஃபா ஜே கேப், இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்குது சரியா, இன்ட்டு அதாவது டாட் ப்ராடக்ட்ஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப், சரியா. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு புள்ளி பெருக்கல், புள்ளி பெருக்கல் எடுக்கும்போது நம்ம ஐயவும் ஐயவும் பெருக்கணும்னா ஒன்று இல்லையா. அப்போது ஐயவும் ஐயவும் புள்ளி பெருக்கல் எடுத்தால் ஒன்றாயிரும். அப்போ நமக்கு என்ன வந்துடும், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு வந்துடும், இது ரெண்டையும் பெருக்கலாம், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா.
இது ரெண்டையும் தான் பெருக்கணும், மாற்றி பெருக்கணும் ஜீரோ. ஜீரோ வந்து அங்கே தேவையில்ல விட்டுறலாம் சரியா. அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும், ஐயும் ஐயும் ஐ டாட் ஐனா ஒன்று, அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மட்டும் வந்துடும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே சைன் பீட்டா ஜே. அப்போ ஜே கிராஸ் ஜே டாட் ஐனா ஒன்று, அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும், சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டான்னு வந்துடும். மாற்றி பெருக்கும்போது ஜீரோ வந்துடும். இதை பெருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா. அதற்கு அடுத்தது நம்ம இன்னொன்று ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ வெக்டர் ஏ கேப் டாட் பி கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் மாடுலஸ் ஆஃப் பி கேப் இன்ட்டு காஸ் டீட்டா. இந்த இடத்துல நமக்கு வரையறையில் பார்த்தீங்கன்னா டீட்டான்னு வரும். டீட்டான்றது என்ன அப்படின்னா, இந்த ஏ கேப்க்கும் பி கேப்க்கும் இடைப்பட்ட கோணம், ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம், இந்த இடத்துல டீட்டான்னு இருக்கும். இந்த இதில் பாருங்கள், ஏ இங்கே இருக்குது பி இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னென்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சொல்ல புரியுதா பாருங்கள், ஏக்கும் பிங்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா, நமக்கு டெஃபினேஷன் இல்லை. ஆனால் இங்கே ஏக்கும் பிங்கும் இடைப்பட்ட கோணம் என்ன இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு, இது வந்து ஏ கேப் இருந்து அலகு வெக்டர் நம்ம மேலே எழுதியிருக்கோம், அப்போ இதோட மதிப்பு ஒன்று. அதே மாதிரி இதோட மதிப்பு ஒன்று இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஒன்றே ஒன்றையும் பெருக்கணும், ஒன்று ஒன்றையும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பெருக்கணும்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து ரெண்டாவது பாருங்கள், ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து, ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து. இங்கே பாருங்கள், இங்கேயும் இடது பக்கம் என்ன இருக்குது, ஏ கேப் டாட் பி கேப். இங்கேயும் என்ன இருக்குது, ஏ கேப் டாட் பி கேப், ஏ கேப் டாட் பி கேப். இந்த மாதிரி இது இதான் நம்ம ஒன்றுனு எடுத்துருக்கோம் இது. அதே மாதிரி இங்கே ரெண்டாவது இது ஏ கேப் டாட் பி கேப் வெக்டரில் கேப் போட்டுங்க சரியா. இது ரெண்டு, இது ரெண்டுலேயும் இடது பக்கம் சமமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக வலது பக்கம் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். அதனால் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது ஈக்குவல் டு இந்த இது என்ன, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா என்பது நிரூபிக்கப்பட்டது சரியா. இதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.